வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்தியா கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது இந்தியா முழுக்க எதிர்பார்க்கப்பட்டது இந்தியா கூட்டணியுடைய முதல் பொதுக்கூட்டம் எங்கே நடப்பு அது போபாலில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மத்திய பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் ஏன் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபிக்கு பெரிய டஃப் கொடுக்கணும் பி அங்கே வந்து இருபத்தொம்பது தொகுதிக்குது போன தடவை பிஜேபி இருபத்தெட்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போபாலை மையப்படுத்தி நம்ம பண்ணோம்னா பொதுக்கூட்டம் நடத்தினா இந்தியா கூட்டணிக்கு பெருமளவில் வாக்குகள் கிடைக்கும் சட்டமன்றத்துக்கும் உபயோகமாக இருக்கும் நாடாளுமன்றத்துக்கும் உபயோகமாக இருக்கும் நினைக்கப்பட்டது இப்போது திடீரென கமல்நாத் அந்த கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறார் இதனால தான் இப்போ வந்து இந்தியா கூட்டணியில் பிளவா ஏன் கமல்நாத் இதை அறிவிக்கிறார் காங்கிரஸுக்கு உடன்பாடு இல்லையா இல்லை மற்ற கட்சிகளுக்கு உடன்பாடு இல்லையான்னு பலவிதமான விவாதங்கள் இது ஏன்னா அவர் அறிவித்து அவர் அரை மணி நேரம்தான் ஆகுது அதனால தான் அந்த நியூஸை போடுறோம் மிக மிக விவாதங்கள் நிறையா கிளம்பிடுச்சு ஏன்னா இந்தியா கூட்டணி உடஞ்சி போச்சு சில தலைவர்களுக்கு வந்து திமுகவுடன் உடன் பொதுக்கூடத்தில் ஒன்றா நிற்க பயப்படுறாங்க ஏன்னா சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு கமல்நாத் அவர்கள் சனாதனம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை திமுகவுடைய கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை சமா சனாதனம் எங்களுக்கு தேவைங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவருடைய ஸ்டாண்டு இது அங்கே இருக்கக்கூடிய சிவராஜ் சவுகானுக்கு ஒரு பிரச்சனை ஏன்னா இதை வச்சு தான் கமல்நாத் அடிக்கலான்ட்டு இருந்தார் கமல்நாத் இல்லைல்ல நாங்களும் இந்துக்களுக்கு சப்போர்ட்ட்டார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டதுன்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு புரியுது இந்த முதல் பொதுக்கூட்டம் டெல்லியில் போட்டிருந்தால் எல்லாருடைய கவனத்தையும் பெறும் அப்போ வந்து மெட்டீரியல் ஆகும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாங்கிற மாதிரி வர தகவல் வருது அங்கே இல்லைன்னா ராஜஸ்தான் ஏன்னா இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் கண்டிப்பாக பிஜேபி தோற்கும் அப்படின்னு நிலமை வந்துருச்சு ராஜஸ்தானில் திறமை வாய்ந்த முதலமைச்சர் ஆனால் அங்கே வந்து ஐந்து வருடங்கள் ஆட்சி நடந்திருக்குது அதனால் அடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் எதிர்பார்ப்பாங்க அதனால் ராஜஸ்தானில் வைக்க ட்ரை பண்ணலான்ட்டு இன்னொருத்தர் இல்லை இல்லை குஜராத்துங்கிறாங்க நம்மை பொறுத்த வரையில் நமக்கு வெளியிலருந்து பார்க்கக்கூடிய நமக்கு டெல்லி அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற இன்னைக்கு வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உள்ளிட்ட கணிசமான வாக்கு வங்கி ஊழலுக்கு எதிரான கட்சி போபாலில் போடுறத விட டெல்லியில் போட்டால் இந்தியா முழுக்க ஹெட் கோர்ட்டர்ஸ் அப்படிங்கும்போது இன்னும் கூடுதலாக எல்லாருடைய பார்வையிலும் படும் அது இந்திய அரசியலில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மத்திய பிரதேசம்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே அடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் டெல்லியில் போடுறது விளைவாக டெல்லியில் உங்களுக்கு தெரியும் அனைத்து அரசியல் கட்சிகளும் சங்கமிக்கக்கூடிய இடம் இன்னும் குறிப்பாக பாராளுமன்ற நிகழ்ச்சிகள்லேருந்து உலகம் முழுவதும் அதனுடைய படக்கூடிய இடம் அங்கே ஒரு பேரணியோ பொதுக்கூட்டமோ நடத்தினா அது இன்னும் எஃபெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் போய் காங்கிரஸ் ஆளற ஸ்டேட்டில் போய் நடத்துறத நடந்ததை விட ஏற்கனவே இதே மாதிரி தான் நடந்தது பீகாரில் நிதிஷ்குமார் தான் முத முதல்ல போட்டார் அதனால் ஒரு காமனான பிளேஸாக டெல்லி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களாம் ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கு ஒரு உந்துதல் ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக இருந்தாலும் போபாலை விட பெட்டர் இங்கே நினைக்கிறாங்க இதை பற்றி பலவிதமான விவாதங்கள் இருக்குது கமல்நாத் வந்து எதுக்கு சொன்னார் இன்னும் முரிஜிதமான தகவல் தெரியவில்லை ஆனால் நம்ம வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நம்ம போபாலில் நடத்துவது இந்த ஒரு சிக்கல் இருக்கலாங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் முதல் பொதுக்கூட்டம் அடுத்தங்கன்னு விரைவில் அறிவிக்க போகிறாங்க அதனால் ஏற்கனவே இது மாதிரி ஒரு தடவை தள்ளி வச்சாங்க